ஐயா வணக்கம். அதாவது வீட்டுக்குள்ள எந்தெந்த மூலையில என்னென்ன ரூம் இருக்கணும், அதாவது ரூம்னா சமையல் அறை, சாமி அறை, படுக்கை அறை, படிக்கக்கூடிய அறை, அது இல்லாம ஹால். நம்ம நண்பர் கேட்கிற கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடுன்னா சமையல் அறை எந்த பக்கம் வந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பாக்கலாம். அதாவது சமையல் அறையை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி தென்கிழக்குல வந்து சமையல் அறை வந்தா தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றது கரெக்ட், ஒரு விதத்துல கரெக்டு தான். ஆனா வெறும் சமையல் அறையை வச்சு நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. வெறும் சமையல் அறை வந்து என்ன பண்ணணும்னா, சமையல் அறைக்குள்ளார என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். சமையல் அறையை பொறுத்த வரைக்கும் நீங்க அழகா வந்து அந்த நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்காக கொத்தனார் எல்லா கொத்தனாரும் செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொத்தனார் செய்யற மிகப்பெரிய தவறுன்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு அரை அடிக்கு நல்லா உயரமா வந்து ஒரு திட்டு கட்டிடுவாங்க. அந்த திட்டு எது கட்டுறாங்கன்னா சிலிண்டர் உயரமா வைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னும் வேணாம், சிலிண்டர்லாம் உயரமா இருக்கக்கூடாது. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் 100% தென்மேற்கு மூலை மட்டும்தான் உயரமா இருக்கணும். சமதளத்துல கூட பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலதான் உயரமா இருக்கணும். அப்ப நீங்க அங்க ஒரு அரை அடி திட்டு கட்டினீங்கன்னா தென்மேற்கு வந்து பள்ளமாகி தென்கிழக்கு உயரமாயிடும். அப்ப தென்கிழக்கு உயரமாட்டா என்ன ஆகும், பாசிட்டிவ் இந்த இடத்துல பேசுறத விட நெகட்டிவ் பேசிக்கலாம். அந்த வீட்டோட பெண்மணிகளிடம் மனநிலை பாதிக்கப்பட்டு காணப்படும், உடல்நிலை மோசமா இருக்கும், இது யாருக்குமே தெரியாது. அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தவங்ககிட்ட போய் திடீர்னு என்னமோ புதுசா கஷ்டம் அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே ஏங்க வாழணும், வாழ வேணாம். அதுக்குதான் வாஸ்து, கஷ்டப்படாம ஈஸியா வாழ்ந்துட்டு நல்லா ஆனந்தமா வாழ்ந்துட்டு போறதுக்கு தான் வாஸ்து. அதனால அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு ஜிங்க் தொட்டி கட்டுறீங்க, பாத்திரம் விளக்குறப்ப ஜிங்க் தொட்டி, அது வந்து எங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா வடகிழக்கு மூலையில கிழக்குல வந்து ஒரு 6 அடி இடம் விட்டு தான் கட்டணும். அது போய் வடக்கால சுவற்றுல மோதவே கூடாது. இப்ப நான் மேல வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு வந்து நான் சீலிங் பண்றேன், அதாவது ஸ்லாப் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லாப்பும் வந்து என்ன பண்ணானா கிழக்கால சுவத்துல ஒட்டாம இருந்தா மிக மிக நல்லது. பாருங்க, இதெல்லாம் என்னப்பா சின்ன சின்ன தவறுகள், இதை வந்து நீ பெருசுப்படுத்தி சொல்றியப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு வண்டி ஆடி கார் 2.5 கோடி ரூபா வாங்குங்க, நம்ம ஆடி கார்ல இருக்கிற டயர்ல அந்த மவுத்து இருக்குது இல்லைங்களா, அந்த மவுத்து வேலை செய்யுதுன்னா ஆடி கார் ஓடுமா? 2.5 கோடி ரூபா ஓடாதுங்க. அதனால ஒவ்வொரு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது ரொம்ப கடமை. நான் என்ன சொல்றேன்னா, பழைய வீட்டை இடிச்சு கட்ட நான் சொல்லவே இல்லை, பழைய வீட்டை இடிச்சு கட்டுறத பத்தி பேச்சும் இல்லை. இப்ப நீங்க புது வீடு கட்டினீங்கன்னா வடக்கால பக்கமும் மேல ஸ்லாப் வச்சாலும் சரி, அந்த சீலிங் பண்ணாலும் சரி, நீங்க என்னவே செஞ்சாலும் வடக்கால சேவத்துலயும் கிழக்கால சேவத்துலயும் ஒரு 3 இன்ச் கேப் விட்டு செய்யுங்க, ஒட்டாத பண்ணிடுங்க, அது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில நீங்க கடன்பட்டா, கடன் எப்படியும் கடன் வாங்கி வீடு கட்டினாலும் சரி, அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும், லோன் வாங்கி இஎம்ஐ வாங்கி கட்டினாலும் சரி, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல கரெக்டா வாஸ்துப்படி எக்ஸாக்டா கட்டக்குள்ள உங்க வாழ்க்கை மிக சிறப்பா வரும். வீடியோ அதாவது வீடு வந்து சிறப்பா கட்டி சிறப்பா வரலாம், எனக்கு வந்து தென்கிழக்கு மூலையில வாய்ப்பு இல்லைங்க, என்னால சமையல் அறை வைக்க முடியாது. சமையல் அறை தென்கிழக்கு மூலையில வைக்க முடியாதுன்னு சொல்ற நண்பர்களுக்காக மட்டுமே வடமேற்குல தான் வைக்கணும். வடமேற்குல வடக்க ஒட்டி உள்ள போற மாதிரி வாசல் வச்சுக்கோங்க, அதுக்குள்ள போயிட்டு டக்குன்னு திரும்பின உடனே கிழக்கு பார்த்து சமைக்கணும். நீங்க எந்த ரூம்ல வேணாலும் சமைச்சாலும் சரி, சமைக்கிற பெண்மணி கிழக்கு பார்த்து சமைக்கணும். அதே மாதிரி ஜிங்க் தொட்டி பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கணும் உச்சத்துல, அப்ப இருந்தா அந்த வீட்டோட பெண்மணிக்கு ஆரோக்கியமா இருக்கும். தென்கிழக்கு தப்பா இருந்தா, தென்கிழக்குல செப்டி டேங்க் இருந்தா, தென்கிழக்குல கழிவறை இருந்தா, தென்மேற்குல தென்கிழக்குல வந்து படுக்கையறை இருந்ததுன்னா அந்த வீட்டோட பெண்மணி மிக உடல் பருமன் ஆயிடுவாங்க, அதாவது கர்ப்பப்பை பிரச்சனை கண்டிப்பா நிச்சயமாக வரும். அதனால வரும்னு காப்போம். நான் வரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், வராத இருக்கணும், அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வராது. நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா வீடியோவை பார்த்து சரி பண்ணிக்கீங்க, வீடியோ பார்த்து வீடு கட்டிக்கீங்க நண்பர்களே. தாராளமா சமையல் அறை எங்க வைக்கிறதுங்கிறது ஒரு வீட்டுல ஒரு மிகப்பெரிய விஷயம், அதை கரெக்டா எக்ஸாக்டா தென்கிழக்குல வைங்க, வைக்க முடியலன்னா வடமேற்குல வச்சுக்கோங்க. அப்ப வடமேற்குல வச்சுட்டீங்கன்னா வடமேற்கா இருந்தாலும் சரி தென்கிழக்கா இருந்தாலும் சரி, அந்த வீட்டோட பெண்மணி சமையல் வந்து கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மூலையிலும், அது நம்ம தென்கிழக்கு மூலையில சமையல் அறை இருக்கா, அதோட குபேர மூலையில தான் நீங்க வந்து எக்ஸாக்டா ஸ்லாப் வச்சு அதுலதான் நீங்க வந்து பொருள் எல்லாம் வச்சுக்கணும். அதே போலதான் ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்களா, தென்மேற்குல வைங்க. மிகப்பெரிய ஃபில்டர் வைக்கிறீங்களா, தண்ணி வாட்டர் டேங்க் வைக்கிறீங்களா, ஏங்க அதோட சேதாரம் அந்த வேஸ்ட் தண்ணி வந்து போறதுக்காக நாங்க வந்து எக்ஸாஸ்டா தென்கிழக்கு மூலையில வந்து வடகிழக்குல மேல வைக்கிறேங்க. மேல எப்ப நீங்க வச்சாலும் 10 லிட்டரா இருந்தாலும் 100 லிட்டரா இருந்தாலும் அது வாட்டர் டேங்க் தான். மேல்நிலை தொட்டி எங்க வைக்கலாம், தென்மேற்குல மேலதான் வைக்க முடியும்.
சோ நீங்க தென்மேற்கு மூலையில அந்த வாட்டர் பில்டர் வச்சு அதுல இருந்து வர வேஸ்டேஜ் தண்ணி என்னங்க ஒரு 200 ரூபா வருமா பைப்பு, அந்த ஒரு பைப்பு பிளாஸ்டிக் பைப் வாங்கி கரெக்டா வந்து நீங்க எக்ஸாஸ்டா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாத அதை திரும்ப நீங்க ஒரு கை கழுவவோ அல்லது பாத்திரம் கழுவோ அல்லது எதுக்கோ ஒண்ணுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணி தான் பணம். தண்ணியாலதான் வாழ்க்கையில வந்து நம்ம மிகப்பெரிய ஆளா வர முடியும். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும், உச்சத்தை தொடணும்னா தண்ணிய வந்து கேர் பண்ணுங்க, தண்ணியை கேரி பண்ணுங்க. ஒரே பில்டர், இப்ப பில்டர் வாட்டர் குடிக்கிறீங்களா, ஒரு கம்பெனினா ஒரு பிராண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து மிகப்பெரிய வசதியாளனா ஆக முடியும், பணக்காரனா ஆகி நல்ல தென்னிலக்கல வீட்டோட பெண்மணிகளோட நலனை காப்பாற்றணும், வீட்டோட பெண்மணிகள் நல்லா இருக்கணும்னு நினைக்க எல்லா நண்பர்களுக்கும் சொல்ற ஒரே இது, சமையலறை நம்ம வீட்டுல சரியா இருந்ததுன்னா அந்த வீடு வந்து எப்பவுமே அந்த பெண்மணி ஆனந்தமா இருப்பாங்க. அப்ப ஆனந்தமா இருக்கக்குள்ள அந்த வீடே ஆனந்தமா இருக்கும். ஒரு வீட்டோட பெண் எப்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறாங்களோ அப்ப அந்த வீட்டுல மகாலட்சுமி வர தவறுவதே இல்லை. நண்பர்களே, நீங்க சமையலறையை சிறப்பாக அமைத்து வாழ்க்கையில் மிக சிறப்பான வெற்றி அடைந்து நல்ல வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.